இப்போ நீங்கள் வந்து இந்த டெலஸ்கோப்பில் பார்த்துருக்கீங்க, ஸோ உங்களோட எப்படி இருந்தது பார்க்குறதுக்கு, டக்குன்னு பார்க்குறது? ஏன்னா இத்தனை நாள் நம்ம நான் வந்து வீனஸ் ப்ளஸ் அதோட துணைக்கோள்களோட காமிக்கிறேன்னு சொல்லி காமிச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பார்த்ததில்ல. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த மாதிரி பிளானஸ் தெரியறது வந்து ஐ திங்க் நவம்பர் மந்த்லேருந்தே நமக்கு விசிபிளாகவே சில பிளானஸ் தெரியும். நான் ஆப் வச்சுட்ருக்கேன், அந்த ஆப்பை வச்சு நான் தினைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரியறது பார்த்தீங்கன்னா வீனஸ் தெரியுது, இந்த சைடில் வீனஸ் தெரியுது. அதே லைன் ஆர்பிட்டில் வந்து ஜூபிட்டர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு சட்டர்ன் தெரிய ஆரம்பிக்கும், யுரேனஸ் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. பட் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை. ஸோ இது நடக்கிறது வந்து ரொம்ப ரேர். இந்த மாதிரி ஒரே ஆர்பிட்டில் நமக்கு விசிபிள் ஐஸ்க்கு தெரியறது ரொம்ப ரேர். ஸோ இந்த தடவை தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஃபார் வி ஹவ் சீன் வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் பியூட்டிஃபுல்லி லைன்ட் அப், பியூட்டிஃபுல் பிரைட். நம்ம ஸ்டார் இங்கே ஸ்கையில் பார்க்குறத விட அந்த டெலஸ்கோப்பில் பார்க்கும்போது இட்ஸ் லுக்கிங் வெரி, இட்ஸ் பிகர், பியூட்டிஃபுல், அழகாக இருக்குது பார்க்க. this viewing gazing is open till 25th இல்லையா? ஸோ யாரெல்லாம் பார்க்கணுமோ 6 to 8 வந்து பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கி நான் விட்னஸ் பண்ணது வந்து ஜூபிட்டர் விட்னஸ் பண்ணேன், சேட்டர்ன் விட்னஸ் பண்ணேன், வீனஸ் ஜூபிட்டர் விட்னஸ் பண்ணேன், மார்ஸ் விட்னஸ் பண்ணேன். எல்லாமே ஒரே நெருக்கோட்டில் இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப நல்ல பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கிளியராகவே தெரியுது, எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது. வெரி ஹாப்பி. அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆர் வெரி நீட். தேங்க்ஸ் டு பிர்லா பிளானட்டோரியம். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக வீனஸ்க்கு கீழே தான் இப்போ வந்து மார்ஸும் சாட்டர்னும் இருக்குதான், ஆனால் அதை வந்து கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் யுரேனஸ் நெப்டியூன் வந்து இங்கே பார்க்க முடியாது, காவலூரில் தான். அதனோட டெலஸ்கோப் சைஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆம்ப்ளிஃபை பண்ணி, அதை மேக்னிஃபை பண்ணால் தான் அதை வியூ பண்ண முடியுங்கிறாங்க. இந்த இது பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வீனஸ் வந்து ஒரு வேக்சிங் வேனிங் பீரியட், அந்த தேய்பிற வளர்ப்பிறங்கிறது உண்டுங்கிறது எனக்கு தெரியாது. தோ ஐ ஹேப்பன் டு பி எ ஃபிசிக்ஸ் டீச்சர். இது ரொம்ப நல்லா இருந்தது. நேராக நேக்கடையிலையும் பார்த்தோம், அங்கே காமிச்சாங்க, இதுலேயும் ரெண்டுமே பார்த்துட்டோம். நாங்கள் இன்னும் வெயிட் பண்ணோம்னா இன்னும் சாட்டனையும் மாசையும் பார்க்க சந்தர்ப்பம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஹாஃபாக இருந்துச்சு வீனஸு, அதுக்கப்புறம் ஜூபிட்டர் பார்த்தேன். ஜூபிட்டர், வீனஸ். ஓகே, இதில் வந்து எது வந்து பெருசாக இருந்துச்சு பார்க்குறது? ஆக்சுவலாக ஜூபிட்டர். வீனஸ் கொஞ்சம் இதாக இல்லையா? அது ஷேக் ஆகிட்டே இருந்துச்சு, அது சரியாக பார்க்க முடியல. ஆக்சுவலாக வந்து டெலஸ்கோப்பில் பார்க்குறதுக்கும் வெறும் கண்ணால் பார்க்குறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? அதான் அந்த கிளாரிட்டி நிறையா இருந்தது. இன்னும் சாட்டர்ன் தெரியல, சாட்டர்னில் ரிங் தெரியும்னாங்க. பட் கொஞ்சம் எனக்கு வெயிட் பண்ண முடியலன்னு கிளம்பிட்டேன். பட் வீனஸ் வந்து அதோட துணைக்கோள்களோடு தெரிஞ்சது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு லைனில் அப்படியே அழகாக தெரிஞ்சது. அது நம்ம நேரால் பார்க்க முடியாது இல்லைங்களா? நான் இது வரைக்கும் 3 பிளானட் நான் கண்ணில் பார்த்துருக்கேன். அது வந்து பிரைட் ஸ்டாராக இருக்கும். அது நம்ம ஆப் வச்சு பார்த்தா தான் நமக்கு அது பிளானட்னே தெரிய வரும். பட் ஆனால் பிரைட் ஸ்டாராக இருக்கும். நான் இது வரைக்கும் அந்த மாதிரி வீனஸ் பார்த்துருக்கேன், அப்புறம் ஜூபிட்டர், சட்டர்ன், இது 3 நான் பார்த்துருக்கேன். வித்வுட் டெலஸ்கோப் நமக்கு தெரியுது, ஸ்டாராக தெரியுது இல்லையா? அது வீனஸ். பட் அது வந்து ஸ்டார் மாதிரி தெரியுது. அது டெலிஸ்கோப்பில் பார்க்கும்போது அது ஹாஃப் கிரசன்ட் மூன் மாதிரியே தெரியுது. பெருசாக நீங்கள் பார்த்தீங்களா? அது மூன் எப்படி இருக்கும்? ஹாஃப் கிரசன்ட் மூன், அந்த மாதிரி ஒரு பிளானட்டாக நம்ம அதை பார்க்கலாம். ஹாஃபாக தெரியும், 3/4 தெரியும். இது நமக்கு வெறும் ஸ்டாராக ஒரு டாட்டாக தெரியுது. அது பியூட்டிஃபுல்லாக யூ கேன் சி ஹாஃப் அ பிளானட். நேக்கடையில் பார்க்கும்போது இட்ஸ் வெரி நைஸ், ரியலி பியூட்டிஃபுல். வெரி பர்டிகுலர்லி ஜூபிட்டர் பார்க்கும்போது த ஹோல் ரிங்ஸ் இஸ் வெரி எக்ஸலண்ட். இட் கிளியர்லி சீன், ஜூபிட்டர் ரிங்ஸ் கிளியர்லி வெரி சீன். வெரி ஹாப்பி. வித் டெலஸ்கோப் ஒன்லி, வித் ஹெலிகாப்டர் டெலஸ்கோப். யா, நேக்கடையால பார்க்க முடியாது, வெறும் கண்ணால பார்க்க முடியல. பட் டெலஸ்கோப் மூலமா வி கேன் ஏபிள் டு see very clean. Very particularly Venus is very bright. Yeah. The last one, Venus is very bright. It's seen very explicitly by naked eye. Back eye-la paakka mudiyadhu. Telescope very excellent-a theriyirudhu. அது எதனாலன்னு சொல்லிட்டு எதாவது கெஸ் பண்ண முடியாது மேம். ஆக்சுவலா வந்து எல்லாமே வந்து ஒரு 1 ரவுண்ட் அடிக்கிறதுக்கு குறிப்பிட்ட டேஸ் ஆகும். இப்போ எத்தனை 663 என்ன இப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா இட் ஹேப்பன்ஸ் every 144 இயர்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரே ஆர் 144 இயர்ஸ், மில்லியனா லிட்டர் லைட் இயர் அந்த மாதிரிலாம் அது சும்மா ஜஸ்ட் 144 இயர்ஸ். ஸோ இப்போதைக்கு அது ஒரே ஆர்பிட்டில் வர்றது இது ரொம்ப ரேர் இல்லைங்களா? அட்லீஸ்ட் நம்ம லைஃப் டைமில் இதை நம்ம பார்க்கலாம். நம்ம மீட்டியோர் ஷவர்ஸ் அதை பார்த்துருக்கோம், இது பார்த்ததில்லை. ஸோ இட்ஸ் நைஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். எதனால் வந்திருக்குன்னா திஸ் இஸ் அ நேச்சுரல் ஃபெனமெனோ அண்ட் இது வந்து நாட் சம்திங் வெரி ரேர். ஈவன் ஃபெப்ரவரி நெக்ஸ்ட் மந்த்லேயும் இந்த மாதிரி லைன் அப் ஆஃப் ஸ்டார்ஸ் இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் ஸ்டார்ஸ். அகெயின் ஐ திங்க் ஆகஸ்ட்டில் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு லைன் அப் இருக்குது. ரொம்ப ரேரான ஈவென்ட் கிடையாது, நடக்கிறது தான். பட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் லைக் தட். ஸோ இப்போ ஒரு 6 ஸ்டார்ஸ் ஆர் லைன்ட் அப். ஸோ மேபி நெக்ஸ்ட் மந்த் 3 or 4 ஸ்டார்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த சிக்ஸ் ஸ்டார்ஸ் லைன் அப் வந்து நம்ம நேரில் ஸ்கையில் பார்க்கும்போது முதல்ல என்ன ஸ்டார்னே தெரியாது. செகண்ட் அதை வந்து டெலிஸ்கோப்பில் பார்க்கும்போது இட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், நல்ல பியூட்டிஃபுல்லாக தெரியுது. பாப்பா வந்து பிளானட்ஸ் மேலெலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருப்போம், ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, குளோப் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்தோம். இட் வாஸ் அ நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ தேங்க் திஸ் பிர்லா சானட்டோரியம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க வந்து நல்லா ப்ராப்பராக பண்ணுறாங்க, நல்லா ரிசப்டிவாக இருக்கிறாங்க. தே டேக் pains to make us view it in a proper manner. Okay. Sir, okay. Actually, வந்து இப்போ உனக்கு இங்க பார்த்தது வந்து எப்படி இருந்தது? அது வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு. மார்ஸ் அதெல்லாம் தெரியலையா? ஆஹா, அதெல்லாம் தெரியல. குளோப் பேர் என்ன? பூமி. பூமி வேற? இப்போ என்ன பார்த்தோம்? பூமி. பூமி தான். இந்த ரெட் கலர்ல ஒன்னு இருக்குமே. மார்ஸ்.